Hi dears, in last class we completed the exercise 8.2. Now we will move to the exercise 8.3. First sum, tell what is the profit or loss in the following transaction. Also find profit percent or loss percent in each case. Okay, keela kuduthiruka transaction la profit or loss an kekkranga adoda percentage kandupidikka solranga. So profit loss oda percentage oda formulas first nam eludhuram. ப்ராஃபிட்டுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ப்ராஃபிட் அப்படின்னா எப்பயுமே எப்படி இருக்குன்னா, செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸை விட செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது ப்ராஃபிட். ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் எப்படின்னா, ப்ராஃபிட் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100. இது ப்ராஃபிட்டுக்கு. அதே லாஸுக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதோட பர்சன்டேஜ் வந்து லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, லாஸோட அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா ஃபார்முலா எழுதிட்டோம். நம்ம வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம், gardening shears bought for 2250 and sold for 325. இதில் சே காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எவ்வளோ? 250. செல்லிங் ப்ரைஸுங்கிறது 325. ஃபர்ஸ்ட் எழுதலாம். ஃபர்ஸ்டில் ஏசம் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 250. செல்லிங் ப்ரைஸ் 325. கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது அதிகமாக இருக்குது? செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் ப்ரைஸ், தர்ஃபோர் இட் இஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராஃபிட் முதல்ல எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? 325 மைனஸ் 250. இதில் சப்ராக்ஷன் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 75. ஸோ ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் போடணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ச்சு 100. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 75. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 250 இன்ட்டு 100. நம்ம இதை பார்த்து கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல், 5 டேபிள், 5 5 சார் 25, 2 5 சார் 10, 1 5 இஸ் 5, 1 5 இஸ் 5 கேரிங் டூ, 5 5 சார் 25. ஸோ எவ்வளோ வருது? 15. இங்கே ஒரு 2. ஸோ 15 இன்ட்டு 2, தட் இஸ் 30%. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் ஏ சம். நவ் வி வில் மூவ் டு த பி சம். சி ஹியர் B and C is homework for you. Explanation I am going to see, give here. See, a refrigerator bought for 12,000 and sold at 13,500. So, CP வந்து 12,000, SP வந்து 13,500. இதை கம்பேர் பண்ணும்போதே நமக்கு என்ன தெரியுது? ப்ராஃபிட்னு தெரியுது. ஆஸ் யூஷுவல் இதே சம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எ கபோர்ட் பாட் ஃபார் 2500 அண்ட் சோல்ட் அட் 3000. ஓகே, அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 2500, செல்லிங் ப்ரைஸ் வந்து 3000. ஸோ இது என்ன? ப்ராஃபிட் தான். ஆஸ் யூஷுவல் ஏ சம் மாடல் தான். நம்ம டி சம் நான் ஒர்க்கப் பண்ணுற பாருங்கள், எ ஷர்ட் பாட் ஃபார் 250 அண்ட் சோல்ட் அட் 150. 250க்கு ஒரு ஷர்ட் வாங்கி 150க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இது என்னது? லாஸ். ஸோ நான் வில் ஒர்க் அவுட் this lesson here. D sum, cost prices 250 as well as selling prices 150. So cost price is greater than selling price, therefore it is லாஸ். இது என்னது? லாஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ பர்ஸ் போடலாமா? லாஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ சிபி மைனஸ் எஸ்பி. சிபிங்கிறது என்ன? 250. செல்லிங் ப்ரைஸ் 150. ஸோ சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 கிடைக்கும். ஸோ லாஸோட பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ லாஸ் எவ்வளோ? 100. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 250 இன்ட்டு 100. இதை கேன்சல் பண்ணலாமா? 0 0 கேன்சல், 5 5 சார் 25, 2 5 சார் 10, 1 5 இஸ் 5, 2 5 சார் 10. ஸோ 20. ஸோ என்ன வேல்யூ? 20 இன்ட்டு 2 இஸ் 40. ஸோ லாஸ் பர்சன்டேஜ் இஸ் 40%. ஓகே, திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் டி சம். நவ் வி வில் மூவ் டு த செகண்ட் சம்.
convert each part of the ratio to percentage. கீழே கொடுத்திருக்கிற பர்சன்ட் ரேஷியோவை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இன் திஸ் ஆல்சோ ஏ அண்ட் பி ஐ வில் ஒர்க் அவுட், சி அண்ட் டி இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஒர்க் அவுட் த ஏ சம். ஜஸ்ட் லிசன் இயர், 3:1. ஓகே, செகண்டில் ஏ சம் இஸ் 3:1. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். டோட்டல் இது ரெண்டையும் ஆட் பண்ணும், 3+1. ஸோ 3+1 4. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். 3:1 எப்படி எழுதலாம்னா 3/4 1/4 எழுதுறோம். 3/4 1/4 எழுதலாம். இந்த ஃபோருங்கிறது என்னென்னா டோட்டல், 3/4 3% இவங்களுக்கு, 1% இவங்களுக்கு. ஓகேவா? இதை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஆஸ் யூஷுவல் ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும், மல்டிப்ளை பை 100. ஸோ 3/4 × 100 as well as 1/4 × 100. இதை கேன்சல் பண்ணலாமா? 1/4 is 4, 2/4 13, இங்கே ஒரு 2 வரும், 5. ஸோ இதையும் கேன்சல் பண்ணாலும் 25. ஸோ 3 × 25 75, இங்கே 25. ஸோ த பர்சன்டேஜஸ் ஆர் 75%, 25%. ஓகேவா? நவ் வி வில் மூவ் டு த பி சம். சி த பி சம், 2:3:5. பி சம் 2:3:5. இது ஃபஸ்ட்டு டோட்டல் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் 2+3+5. ஸோ டோட்டல் இஸ் 10. ஸோ இந்த ரேஷியோவை ஃப்ராக்ஷனாக எழுதுறேன். 2:3:5 எப்படி எழுதலாம்? 2/10 கமா 3/10, இது 5/10. பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண 100 மல்டிப்ளை பண்ணுறேன். கம்மா 3/10 × 100 கம்மா 5/10 × 100. கேன்சல் பண்ணலாம். 10. ஸோ 2 × 10 = 20, 30, 50. தெர்ஃபோர் பர்சன்டேஜஸ் எவ்வளோ? 20%, 30%, 50%. ஓகே, தேர்ட் சி சம் இஸ் த மாடல் ஃபார் ஏ, டிக்கு பி இஸ் த சேம் மாடல். ஓகே, திஸ் 2 இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. ஹியர் ஆல்சோ 2 சம்ஸ் ஹோம் ஒர்க். ஸோ 4 சம்ஸ் இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஒர்க் அவுட் த சம்ஸ், காப்பி திஸ் இன் யுவர் நோட் அஸ் வெல் அஸ் டூ த ஹோம் ஒர்க். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் மூவ் டு த தேர்ட் சம். தேங்க் யூ டியர்ஸ்.